அகில இந்திய வீரவன்னிய குல சத்திரியர் பாதுகாப்பு சங்கம் பாமக அதிமுக கூட்டணியை வன்மையாக கண்டித்து மாநில தலைவர் வழக்கறிஞர் ப. ஜெய்ஹரி ஆவேசம். பாமக அதிமுக கூட்டணி வைத்துள்ளதை அகில இந்திய வீரவன்னிய குல சத்திரியர் பாதுகாப்பு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக மீதும் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி மீதும் 24 ஊழல் குற்றச்சாட்டுகளை கவர்னரிடம் மனு அளித்து ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தியவர்களுடன் கைகோர்ப்பது மிகவும் வெட்கக்கரமான செயல். வன்னிய சமுதாயத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மட்டுமே தலைவர்கள் இல்லை. இவர்களை விட சமுதாய பணி செய்பவர்கள் சி என் ராமமூர்த்தி, வன்னியடிகள், ஏ கே நடராஜன் போன்ற பல தலைவர்கள் உள்ளனர். வன்னிய சமுதாயம் இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறது. மேலும் வன்னிய சமுதாயம் இவர்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டதில்லை. அன்புமணி ராமதாசின் இந்த செயலால் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னிய சமுதாயம் வெட்கப்பட்டு தலைகுனிந்துள்ளனர். இவர்களுடைய செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அகில இந்திய வீரவன்னிய குல சத்திரியர் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் வழக்கறிஞர் ப. ஜெய்ஹரி கூறினார். தமிழ்நாடு முழுவதும் 2.5 கோடி வன்னியில் இருக்காங்க, நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அது ஒரு சிலர் மட்டுமே கேட்டு முடிவெடுப்பது என்பது எந்தளவுக்கு சாத்தியமானது என்பது நீங்கள் சொல்லணும். இது நிறைய சமுதாயத்தில் இருக்க நிறைய பேருக்கு மனக்குமுறல் தான். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் எங்களுக்கும் மனக்குமுறல் தான். இதில் பிரதிபலிப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தெரியும். போன முறை கண்டிப்பாக நிறைய வாக்கில் இருந்து இந்த முறை அதிகமாக வேண்டியதை அவரே குறைத்து கொண்டார் என்பது தான் எங்களுடைய கருத்து. இன்முனை தனியாக இருந்தால் கூட தனி மெஜாரிட்டியில் வந்திருக்கலாம். அவர் இன்ன தொகுதியில் எங்களுக்கு அவர் மேலே இருந்த மரியாதை மதிப்பும் எங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே இருந்தது என்பதுதான் உண்மையான விஷயம். நிறைய மனிதர்கள் நிறைய பெண்கள்லாம் வந்து பூர்ண மதுவிலக்க முழுமையாக ஆதரிச்சாங்க. அந்த ஓட்டுகளை அவருக்கு வந்தாலே கண்டிப்பாக தனி மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்பை அவர் இழந்து விட்டார் என்பதுதான்ன்றது விஷயம். அதே அதிமுக கூட்டு தேவையற்ற ஒன்று. அவர் தனியினால கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இது முறை வெற்றி பெறு என்பது சொல்வதற்கு அவருக்கு நிறைய என்னை போன்ற நிறைய வன்னிய சமுதாயத்து மக்கள் அவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இது எங்கள் நம்பிக்கை இழந்து விட்டார் என்பதையும் நாங்கள் இது என்று சொல்கிறோம். அவருக்கே தெரியும் அந்த அதிமுக கூட்டு செய்யும்போது அந்த நிகழ்ச்சியில் அவருடைய முகத்தில் அந்த சிரிப்பு கிடையாது. அவர் ஒருப்பூற்றின் பேர் தான் இழைஞ்சிருக்கார் என்பது எங்களுடைய கருத்து. பணத்தை சில பேர் சொல்கிறாங்க 500 கோடி வாங்கிட்டாங்க, 150 கோடி வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. பணத்திற்காக விலை போகக்கூடியவர் அல்ல என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் வேறு சில காரணத்தால் கட்டாயத்தால் அவர் போயிருக்காரு தான் என்பது நாங்கள் எதிர்பார்க்குறோம்.